देवो नशुभमातनोदुदशधानिर्वर्तयन् भूमिकां रङ्गे धामनिलब्धनिर्भररसैरध्यक्षितो भावुकैः यद्भावेषु पृथग्विधेष्वनुगुणान् भावान् स्वयं बिभ्रती यद्धर्मैरिहधर्मिणी विहरते नानाकृतिर्नायिका। நமஸ்காரம். இது ஸ்ரீ தசாவதர ஸ்தோத்திரத்தினுடைய முதல் பத்தியம். ஸ்ரீ தசாவதார ஸ்தோத்திரமானது ஸ்ரீ நிகமாந்த மகாதேசிகனால் ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தசாவதார சந்நிதியில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு தசாவதார மூர்த்திக்கும் அதன் அந்த மூர்த்திகளை பொருட்டு அந்த மூர்த்திகள் பொருட்டு எழுதப்பட்ட கவனம் செய்யப்பட்ட ஒரு ஸ்தோத்திரம். முதல் பத்தியமான இந்த தேவோன சுபமாதனோத்துன்ற பத்தியத்தில் அந்த 10 அவதாரங்களை எடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் அது நமக்கு விஷ்ணுன்றதில் சந்தேகம் இல்லை. இந்த ரங்கநாதன் தான் அந்த விஷ்ணு, இந்த ரங்கநாதன் தான் இந்த 10 அவதாரங்கள் எடுத்தான்னு அழகாக முதல்ல அந்த க்ஷேத்திரம் ரங்க க்ஷேத்திரத்தில் இருக்கக்கூடிய ரங்கநாதன் ரங்கநாயகி அந்த திவ்ய தம்பதிகளுக்கு ஒரு மங்களாசாசனமாக இந்த முதல் பத்தியத்தை அமைச்சுட்டு நமக்கும் மங்களாசாசனத்தை ஸ்வீகரித்து கொண்ட அந்த பகவான் மங்களத்தை சுபத்தை அருள வேண்டும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த முதல் பத்தியத்தை சுவாமி சாதிச்சிருக்கார். இதனுடைய சாராம்சம் என்னென்னு கேட்டால் நம்முடைய ஜென்மாவானது கர்ம வசத்துக்கு உட்பட்டது, கர்மாதீனம். பகவானுடைய அவதாரங்கள் பார்த்தோம்னா அந்த ஜென்மாவுன்னு ஜென்மான்ற பதத்தை உபயோகப்படுத்தினோம்னா அந்த அவதாரங்கள்லாம் ஒரு லீலா மாத்திரம்தான் அது. ஏன்னா அவனுக்கு கர்மான்ற ஒரு அம்சமே கிடையாது, கர்மா அவனுக்கு அதீனமாக இருக்குது. அப்போ இவன் மேற்கொள்ளக்கூடிய அவதாரங்கள் எல்லாமே ஒரு லீலா மாத்திரமாக இருக்குது, வினோதம் ஒரு விளையாட்டுக்காக, இன்னொன்று நாமெல்லாம் ரசிக்கணுன்றதுக்காக, நமக்கு ராசிக்கத்தை ஊட்டணுன்றதுக்காக. அப்போ என்ன பண்ணுறான், ஒரு ஒரு அவதாரம் போது ஒரு ஒரு ரூபத்தை எடுத்துக்கிறான், அந்தந்த அவதாரத்துக்கு அனுகுணமாக அந்த ஒரு பர்பஸ் வச்சுன்னு இருப்பான், இந்த அவதாரம் இந்த பர்பஸுக்குன்னு சொல்லிட்டு. அப்போ அந்த பர்பஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்துகிட்டு வருவான். வந்தானே திவ்ய சேஷ்டித்தங்கள்லாம் பண்ணுவான், எல்லாமே ஒரு நடிப்பு தான். இப்போ இவன் தான் நாயகன், அந்த அவதாரமே ஒரு கதை ஒரு நாடகம் வச்சுட்டோம்னா அந்த நாடகத்துக்கு இவன் நாயகன், நாயகன் சொன்ன நாயகி வரும். அது அவனுடைய தர்ம பத்னியான ஸ்ரீ மகாலட்சுமி அல்லது பிராட்டி தாயார். அவள் என்ன பண்ணுறாலாம், இவன் என்ன வேஷத்தை போட்டுக்க போகிறானோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேஷத்தை போட்டு ரெடியாக இருக்கலாம். ஸோ ரெண்டு பேரும் தம்பதியாக ஒரு ஒத்த ஒருமித்த வேஷத்தை போட்டுண்டு இங்கே வந்து அந்த இது பூமிக்கு அரங்கம் பேர், அரங்கம்னு பெயர். இங்கே வந்து அவ செய்யக்கூடிய அந்த நாடகத்தை பார்த்து பாகவதாலெலாம் ரசிக்கிறாளாம். அப்படிப்பட்ட பகவான் நமக்கு மங்களத்தை சுபத்தை அளித்திட வேண்டும்ன்றது தான் இந்த பத்தியத்தினுடைய சாராம்சம். இப்போ நம்ம ஒரு ஒரு பதமாக எடுத்துட்டு எவ்வளோ முடியுமோ இந்த அர்த்தத்தை சம்ஸ்கிருத்தோட கூட அனுபவிக்கலாம். இந்த பத்தியத்தினுடைய ஆப்ரேட்டிவ் பார்ட் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், தேவஹ நஹ சுபம் ஆத்தனோத்து, இவ்வளோதான். தேவஹ நஹ சுபம் ஆத்தனோத்து, அது சந்தினால் தேவோ தேவோ நஹன்னு பத்தியத்தில் இருக்குது. ஏன்னா அந்த விசர்க்கத்துக்கு அடுத்து ந வந்ததுனால அது தேவோ அகாரத்துக்கு பிறகு அப்படி ஆயிடுத்து. தேவஹ நஹ சுபம் ஆத்தனோத்துன்னு அழகாக அதை முதல் 4 பதத்துலேயே அந்த சாரத்தை சொல்லிட்டார். பகவான் அரங்கன் ஸ்ரீரங்கதேவக அல்லது ஸ்ரீரங்கநாதக நகன அஸ்மாக்கம் அஸ்மசப்தம் அது அகம் ஆவாம் வயம் அதனுடைய ஷஷ்டி விபக்தி பகுவச்சனம். அதற்கு ரெண்டு ரூபம் உண்டு, அஸ்மாக்கம்னு ஒன்று நகன்னு ஒன்று. இந்த நகன்றது முதல்ல பயன்படுத்தக்கூடாது, பின்னாடி எங்கேனா பயன்படுத்தலாம். அதனால தான் தேவோ நக, நக தேவோன்னு ஆரம்பிக்கக்கூடாது, அஸ்மாக்கம்னு ஆரம்பிக்கணும். அப்போ தேவோ நக
அந்த ரங்கநாதன் நமக்கு சுபம் சுபத்தை ஆத்தனோத்து தனு விஸ்தரேன தாத்து வித்தனோத்து காமான்னு காமாசி காஷ்டத்திலையும் பார்த்தோம். அதே அர்த்தம்தான். ஆத்தனோத்துன்றது ஒரு பிரார்த்தனை அல்லது ஒரு ஆசியாக வச்சுக்கலாம். பிரார்த்தனை தான் முக்கியமாக லோட்டில் கரம் பெறதுக்கு. ஆத்தனோத்துன்றது இம்பெரட்டிவ் மூடுன்னு சொல்லுவா, ரெக்வஸ்ட் மூடுன்னு சொல்லுவா, கட்டளையாக கூட சம்டைம்ஸ் வரும். அதில் பிரதம புருஷக ஏக வச்சனம் ஒரு தேர்ட் பர்சன் சொல்கிற மாதிரி. இப்போ எப்படிப்பட்ட தேவஹா, அதுதான் மிச்சம் எல்லாமே. கீதுஷா தேவஹா அப்படின்னு சொன்னால் அப்படின்னு கேள்வி கேட்டால், அதற்கு தசதா பூமிக்காம் நிர்வர்த்தையன்னு. தசதா தசதா அப்படின்னா டென் ஃபோல்ட் அப்படின்னு அர்த்தம். ஏகதா அவனா ஒன்று, த்விதா அவனா டூ ஃபோல்டு. த்விதா விபஜ்யம்னு ராவணன் சொல்கிறான் ஸ்ரீமத் ராமாயணத்தில். நான் ரெண்டாக என்னை பிளந்தால் கூட நான் அமேயம், நான் ஒருவருக்கும் வணங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ த்விதான டூ ஃபோல்டு ரெண்டான அர்த்தம். இங்கே தசதா அப்படின்னா டென் ஃபோல்டுனு அர்த்தம். இல்லை தத்தா ரொம்ப முக்கியம், ஏன்னா ஏகதா தகாரம் போட்டோம்னா ஒன்ஸ்னு அர்த்தம் மேடம். இது தா தசதா பூமிகாம். பூமிகான்னு சொன்னால் முன்னுரைன்னு அர்த்தம் உண்டு, அல்லது வேஷம்னு அர்த்தம் ரோல். அப்போ பூமிகாம் அப்படின்னு சொன்னால் வேஷத்தை. தித்தியா பக்தி ஏகவச்சனம். நிர்வர்த்தையன்னுன்றது சத்ரந்தம், கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது எடுத்துக்கொண்டுன்ற அர்த்தம். இந்த இடத்துல நிர்வர்த்தையன்னு சொன்னால் எடுத்துக்கொண்டு அல்லது எடுத்துக்கொள்பவனாக. ஆச்சா, லப்த நிர்பர ரசைஹி பாவுகைஹி. லப்த நிர்பர ரசைஹின்னு சொன்னால் இது வந்து பாவுகைஹிக்கு விசேஷனம். பாவுகா பாவுகன்னு சொன்னாலே ரசிகன் அர்த்தம், அதாவது பாகவதால், பரம பாகவதால். அப்போ பாவுகைஹின்னு சொன்னால் திருத்தியா பக்தி பகுவச்சனம், அவர்களால் ரசிகர்களால். எப்படிப்பட்ட ரசிகர்கள்னு கேட்டால், லப்த நிர்பர ரசைஹி. ஒரு ரசத்தை அவ அடைஞ்சிருக்கா, அது என்ன ரசம்னு கேட்டால் நிர்பர. நிர்பரன்றது பரிபூர்ணமான ஆனந்தம். ஆனந்தம் பரிபூர்ணமாக எப்போ இருக்காதுன்னு சொன்னால் மனசில் ஒரு கவலையோ விசாரமோ ஒரு சுமையோ இருந்தால் இருக்காது. ஆக நிர்பர ரசம்னு சொன்னால் பரிபூர்ணமான மகிழ்ச்சியை பெற்றவர்கள், அடைந்தவர்களான அந்த ரசிகர்களால். ரங்கே தாமணி அத்தியக்ஷிதா. ரங்கே தாமணி, தாமன்றது இடம் அல்லது ஜோதிஷ். தாமணின்றது சப்தமி பக்தி ஏகவச்சனம். ரங்கே தாமணி, ஸ்ரீரங்கம் என்ன சொல்லப்படக்கூடிய தலத்தில், இடத்தில், க்ஷேத்திரத்தில் அப்படின்னு அர்த்தம். ரங்கேவும் சப்தமி பக்தி ஏகவச்சனம். அத்தியக்ஷிதா, அத்தியக்ஷிதான்னு சொன்னால் அத்தியக்ஷம் பண்ணுறதுனாலே அங்கே உட்காந்து அதை வந்து கண்காணிக்கிறதுன்னு அர்த்தம். அத்தியக்ஷர், பொதுவாக சபையிலலாம் அத்தியக்ஷர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த சுவாமி அவரோட தலைமையில், ஏன்னா எல்லாத்தையும் அவர் கண்காணிக்கிறார். இங்கே அத்தியக்ஷிதான்னு சொன்னால் இது ஒரு பிரயோகம், அதாவது காணப்பட்டவன் அப்படின்னு அர்த்தம். அத்தியக்ஷிதா தேவஹா. இப்போ தேவஹாக்கு இது விசேஷனம். அக்ஷ அக்ஷன்ற பதத்துக்கு அக்ஷ அக்ஷி வந்து கண்ணை குறிக்கிறது, இந்திரியங்களை குறிக்கிறது. பொதுவாக இந்த இடத்துல கண்ணை வச்சுப்போம். அப்போ அத்தியக்ஷிதான்னு சொன்னால் சாட்சாத்கரிக்கப்பட்டவன், காணப்பட்டவன் அர்த்தம். இது தேவஹாக்கு விசேஷனம். யாரால்னு கேட்டால் அந்த பாவுகைஹி. பாவுகைஹி அத்தியக்ஷிதா தேவஹா. மேலும் என்ன விசேஷனம்னு கேட்டால், நாயிகா பிருத்தக் விதேஷு யத்பாவேஷு. அவனுடைய நாயிகா ஸ்ரீரங்க நாச்சியார் அவள் இருக்காளே, பிருத்தக் விதேஷு யத்பாவேஷு. பிருத்தக் விதம்னு சொன்னால் தனித்தனின்னு அர்த்தம், டிஃப்ரெண்ட்னு அர்த்தம். ஸோ பிருத்தக் விதேஷுன்றது சப்தமிய பக்தி பகுவச்சனம். வெவ்வேறான யத்பாவேஷு, யத்பாவேஷுன்னு சொன்னால் எந்தெந்த பாவம்னா அந்த இடத்துல அவதாரம், எந்தெந்த அவதாரங்களில் பலதரப்பட்டதான எவனுடைய அல்லது எவனுடைய அவதாரங்களில். எத்துக்கு யஹ யஸ்யன் அர்த்தம். அனுகுணான் பாவான், அனுகுணம்னு சொன்னால் ஒத்த ஏற்ற, பாவான்னா தித்யாபக்தி பகுவச்சனம் அவதாரங்களை. அப்போ அனுகுணான்றது பாவானுக்கு விசேஷனம். அனுகுணான் பாவான்னு சொன்னால் அதுக்கு ஏற்றதான அவதாரங்களை. ஸ்வயம் பிப்ரதி, ஸ்வயம்னா தானாகவே, ஏன்னா அவளுடைய கிருப்பை அதுக்கு காரணமாக இருக்குது. பிப்ரதின்றது அந்த பிரு தாத்து, பிப்ருக்கு தரித்தல்னு அர்த்தம். பிப்ரதின்னு சொன்னால் எடுத்துக்கொண்டுன்னு அர்த்தம். இப்போது நானா ஆக்கிருத்தி, நானாக்கிருத்தி. ஆக்கிருத்தின்னா ஆகாரம், ஒரு வடிவம். நானானாலும் பகுவிதம்னு அர்த்தம். பலதரப்பட்ட அந்த
ஆக்ருத்தியை உடையவள். எத் தர்மைஹி தர்மினி, எத்னா இந்த இடத்துல எஸ்ய மறுபடியும், எத் தர்மைஹின்னு சொன்னால் எவனுடைய தர்மங்களோடு, இது தத்தியா பக்தி பகுவச்சனம் உடன் அர்த்தத்தை கொடுக்கும். ஆள் ஓடு உடன் தர்மினி, தர்மினின்னு சொன்னால் தர்மத்தை உடையவள் அர்த்தம். இப்போ இவளுக்கு ஒரு தர்மம் அவனுக்கு ஒரு தர்மம்னு இருந்தால் கன்ஃபியூஷன் வந்துடும். அதனால் தன்னுடைய பர்த்தாவுக்கு என்ன தர்மங்கள் உண்டோ அதே தர்மங்கள் இவனை ஸ்வீகரிச்சுக்கிறான். எப்படி ஸ்ரீமத் ராமாயணத்தில் பகவான் பிராட்டிக்கு சீதா பிராட்டிக்கு நீ போய் உன்னுடைய தர்மத்தை பாருன்னு சொன்னால் கூட அவள் உம்மோடு இருப்பதான் என்னுடைய தர்மம்னு அவனுடைய தர்மத்தை இவளும் அதை ஏத்துட்டு நடந்திருந்தாலோ அது மாதிரி எத் தர்மைஹி தர்மினு சொன்னால் எவனுடைய தர்மங்களோட கூட அதை ஒத்த தர்மங்களை உடையவள். தர்மினா புல்லிங்கம், தர்மினின்னு சொன்னால் ஸ்திரீலிங்கம். இதெல்லாம் பிராட்டிக்கு போகிறது. இஹ விஹரதே, இஹனா இவ்வுலகில் அல்லது இந்த ரங்க அரங்கத்தில், விஹரத்தேன்றது இந்த ஹிரு தாத்து, அதுக்கு உபசர்க்கம் சேர சேர அர்த்தம் மாறும். ஆஹார விஹாரன்னு என்ன ஆன்ற உபசர்க்கம் சேர்ந்தால் ஆஹாரம் சாதம் சாப்பாடாயிடும். வீஸ் என்ன விளையாட்டு, விஹரத்தேனா விளையாடுகின்றானோ, இன்பரும் இவ்விளையாட்டுடையானை பெற்றுன்னு ஆய்வார் சதிக்கிற மாதிரி விளையாடுகின்றானோ அல்லது அவள் விளையாடுகின்றாளோ அவளுக்கும் போய் சேரும். நானா ஆக்ருத்தி விஹரத்தே, அவள் இதெல்லாம் பண்ணிட்டு விளையாடுறாளோ அப்படிப்பட்ட தேவக நக சுபம் ஆத்தனோத்து. உருதோப்பிக்க அன்வைத்தை பார்த்தோம்னா அர்த்தத்தை பார்த்தோம்னா தசதா பூமிக்காம் நிர்வர்த்தையன்னு லப்த நிர்பரசைஹி பாவுகைஹி ரங்கேதாமணி அத்தியக்ஷிதா. மேலும் நாயிகா பிருதக் விதேஷு யத்பாவேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி நானாக்ருதி யத் தர்மைஹி தர்மினி இஹ விஹரதே. ச தேவஹான்னு வச்சுக்கணும். தேவஹ நஹ சுபம் ஆதனோது. தசதா பூமிகாம் நிர்வர்த்தையன்னு பத்து வகையான வேஷத்தை எடுத்துக்கொள்பவனாக, லப்த நிர்பர ரசைஹி பாவுகைஹி ரங்கே தாமணி அத்தியக்ஷிதா, பரிபூர்ணமான ஒரு மகிழ்ச்சியை அடைந்த ரசிகர்களால் திருவரங்கம் என்று சொல்லப்படக்கூடிய க்ஷேத்திரத்தில் காணப்பட்டவனாக அல்லது காணப்படுபவனாக இங்கேயே தேவஹ நஹ சுபமாத்தனதுன்னு பூர்த்தி பண்ணிக்கலாம் அல்லது மிச்ச பதங்களையும் போட்டுட்டு பின்னாடி கொண்டு போய்க்கலாம். நாயிகா பிருதக் விதேஷு யத் பாவேஷு அனுகுணான் பாவான் ஸ்வயம் பிப்ரதி. நாயிகான்னு சொன்னால் அந்த திருவங்க நாச்சியார். பிருதக் விதேஷு யத் பாவேஷு, பலதரப்பட்டதான எவனுடைய வேடங்களில் அவதாரங்களில் அனுகுணான் பாவான் அவன் அவதரிக்கும்பொழுது அதற்கு ஏற்றதான ஒரு பாவான்னு சொன்னால் பாவங்களை அல்லது அவதாரங்களை ஸ்வயம் பிப்ரதி தானே எடுத்துக்கொள்கிறாள். அவளுக்கு போய் யாரும் இன்சிஸ்ட் பண்ண வேண்டாம், அம்மா நான் போகிறேன் நீ வான்னு சொல்ல வேண்டாம், தானே அதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கா. எப்படி எம்பெருமான் சக்கரவர்த்தி திருமகன் காட்டுக்கு போகிறேன்னு சொன்ன உடனே தானும் உடனே ரெடியாயிருக்கா. அந்த மாதிரி நானாக்ருதிஹி யத் தர்மைஹி தர்மினி. மேலும் அவளுக்கு இவளும் பலவிதமான அவனுக்கு ஏற்றதான அந்த வடிவத்தை இவ்வளோ எடுத்துக்கிறாள். அவன் என்ன எடுத்துக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ எடுத்துக்கிறார். யத் தர்மைஹி தர்மினின்னு போட்டுட்டார். தானாக ஒரு தர்மத்தை கடைபிடிக்கலை, அப்படி கடைபிடிக்கவும் கூடாது. பர்த்தாவுக்கு உண்டான தர்மங்களை பின்பற்றுறது தான் ஒரு தர்மபத்தினியுடைய லட்சணம். அதனால் எவனுடைய தர்மங்களோடு கூட அதற்கு ஏற்ற தர்மங்களையும் உடையவளாய் இஹ விகரத்தே இங்கு விளையாடுகின்றாரோ அல்லது இவர்கள் இருவருக்கும் இதை வச்சுக்கலாம். யஹ தேவஹ ரங்கேதாமணி விஹரத்தேன்னு அங்கேயும் அன்வைக்கலாம் பண்ணலாம் அந்த மாதிரி அமைச்சிருக்கார். அப்படிப்பட்ட இந்த தேவஹா இந்த ரங்கநாதன் நகன அஸ்மாக்கம் நக நமக்கு சுபம் ஆத்தனோது மங்களத்தை அளித்திட வேண்டும்னு ஒரு பிரார்த்தனா ரூபமாக மங்களாசேஷ ரூபமாக இந்த முதல் பத்தியத்தை அமைத்திருக்கிறார் நம் கவிதா இருக்கு கேசரி. மேலும் அடுத்த ரெக்கார்டிங்கில் ரெண்டாவது பத்தியத்தை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேஷ்காய் நம்ம